திருநெல்வேலி கோல்டு அரிமா சங்கம் சார்பில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அரிசி பைகள் வழங்கப்பட்டது. 324B4 மாவட்ட ஆளுநர் லைன் ஜஸ்டின் பால் அறிவுறுத்தல்படி இந்த கொரோனா தொற்று நோய் ஊரடங்கு காலங்களில் ஆங்காங்கே கஷ்டப்படும் நபர்களுக்கு உதவிகள் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று திருநெல்வேலி கோல்டு அரிமா சங்கம் சார்பில் ஜங்ஷன் ஆரியாஸ் ஹோட்டல் எதிர்ப்புறம் உள்ள ஆட்டோ ஸ்டாண்ட் டிரைவர்கள் 15 நபர்களுக்கு அரிசி பைகள் வழங்கப்பட்டது. திருநெல்வேலி ஜங்ஷன் சட்டம் ஒழுங்கு உதவி ஆணையர் சதீஷ்குமார் IPS அவர்கள் வழங்க ஆட்டோ ஓட்டுநர்கள் பெற்றுக்கொண்டனர். இந்நிகழ்வில் திருநெல்வேலி கோல்டு அரிமா சங்க தலைவர் மயூரி ஆறுமுகனைனார், பொருளாளர் சிவா என்ற கருப்பசாமி, லயன் ஆரியா சங்கரன், வட்டார தலைவர் லயன் எம் கருப்பசாமி, உறுப்பினர்கள் லயன் மாயாண்டிநாதன், லயன் முத்தையா ஆனந்த், லயன் ராஜா மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதுகுறித்து உதவி ஆணையர் சதீஷ்குமார் அரிமா சங்க நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். இப்போ இந்த கோவிட் டைம்ல, இந்த கோவிட்-19 டைம்ல கஷ்டப்படுற எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம முடிஞ்ச உதவி வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த 4-5 மந்த்ஸாகவே வந்துட்டு லயன்ஸ் கிளப் வந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக அந்த நம்ம ரயில்வே ஜங்ஷன் ஏரியாஸ்ல இருந்த கஷ்டப்படுறவங்க ஆதரவு விட்டுவருக்கு வந்துட்டு ப்ராப்பர் கரெக்டான டைம்ல வந்துட்டு ஃபுட் சப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு அடுத்தபடியாக ஆட்டோ டிரைவர்ஸ் அதில் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக ஒரு 15 ஃபேமிலிஸ் கஷ்டப்படுற ஃபேமிலிஸ் வந்து அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு வந்துட்டு தேவையான ரைஸ் கொடுத்துருக்காங்க. 10 kg பேக் வந்துட்டு லயன்ஸ் கிளப் சார்பாக வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆதரவு தொடர்ந்து இந்த மாதிரி உதவி பண்ணுறதுனால எங்கள் மாநகர காவல்துறை சார்பாக லயன்ஸ் கிளப்புக்கு எங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. இந்த COVID-19 நேரத்தில் இவ்வளோ பெரிய ஒரு சிரமமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய டைமில் இன்னைக்கு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற முழு நோக்கத்தோடு நாங்கள் எங்களுடைய திருநெல்வேலி கோல்டு அரிமா சங்கத்தின் தலைவர் ஆறுமுகனார் அவர்கள் சிறந்த சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார். எங்கள் சங்க உறுப்பினர்களும் மற்றும் எங்கள் சங்கத்தோடு சேர்ந்து காவல்துறை எங்களுக்கு மிகவும் ஒத்துழைப்பு நிறைய கொடுத்துருக்குறாங்க. இரவு நேரங்களில் நாங்கள் ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று உணவுகளை கொடுக்க பொழுது அவங்களுடைய உதவிகளை எங்களுக்கு இந்த காவல்துறை எங்களுக்கு மிக சிறப்பாக செய்தார்கள். அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி என்று தெரிந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் எங்கள் சங்கம் எங்கு தேவை இருக்கிறதோ அந்த இடத்திற்கு நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் என்பதை இந்த தருணத்துக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.